ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஆமே ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் எபிசோடு 8 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக்அட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திட்டுக்கோங்க, ஏன்னா இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹருட்டோட அப்பாவும் நம்ம ஹருட்டோ கையில் சொல்ல இருக்காரு, ஹே ஹருட்டோ உன்னோட ஜேர்னியில் நீ ஜாக்கிரதையாரு, அதுவும் இல்லாமல் நம்ம லீசாவோட ஹான்ஸ் அண்ட் டெய்லி இதெல்லாம் மறைச்சியா என்ன? ஆமாப்பா நான் வந்து மறைச்சிட்டேன், அதுவும் இல்லாமல் இது வந்து அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் போக போக அவளுக்கு பழகிடும், இந்த சைடு நம்ம ஃபிளேவும் அழுதுன இருக்கா, இந்த மாதிரி நான் தான் அந்த இடத்துல இருக்கணும், போய் போய் லீசா வைத்துன போறேன் இப்படின்னு இவ்வளவு அழுதுன இருக்கா. இதை பார்த்து நம்ம சார்லட்டும், ஹே நீ வந்து வத்தப்படாத, ஒண்ணுமோ பாக்குறதுக்கு நிறைய இருக்கு, இந்த சைடு நம்ம சார்லட்டும் சொல்றா, ஹே அருட்டோ உன்னோட பெஸ்ட கொடு, எனக்கு கேட்டது எப்பயுமே ஜெயிக்க கூடாது, சரி நான் வந்து ட்ரை பண்றேன். இந்த சைடு நம்ம மாரியானவை தான் காட்டுறாங்க, அவளும் அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து சொல்றா, இந்த மாதிரி ஹருட்டோட அப்பா தான் இந்த லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்காரு, இதை பார்த்து அவனும் நான் வந்து நினைச்சேன் கண்டிப்பா இந்த லெட்டர்ல நம்ம ஹருட்டோ வந்து அந்த கேபிட்டலுக்கு போறான் அப்படின்னு தானே எழுதியிருக்கோம், இதை நீ வந்துலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஹே நீ தானே சொன்ன இந்த மாதிரி நம்ம ஹருட்டோவை ரெக்கமெண்டேஷன் படி ஜாயின் பண்ண வைக்கணும்னு, இப்போ என்னன்னு நீ இப்படி சொல்ற, ஹே நான் வந்து எதுக்கு சொன்னேன் தெரியுமா, அப்போ வந்து அவன் என்ன தோக்கடிச்சிட்டான், அப்பயே அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான், நானும் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்வாட் ட்ரைனிங் அண்ட் மேஜிக் எல்லாத்தையும் நான் கத்துனிருக்கேன், ஆனா அவன் எனக்கும் ஒரு படி மேல இருக்கான், ஸோ அதனாலதான் அவனை அப்சர்வ் பண்ண நான் இங்க வர வைக்கிறேன்னு, ஏன்னா அப்பதான் அவனை என்னால க்ளோஸா வாட்ச் பண்ண முடியும், அதுவும் இல்லாம அவன் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணான்னு எனக்கு அப்பதான் தெரியும், நீ வந்து அவங்க கையில தோத்ததுலேருந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட தெரியுமா, ஆனால் ஒரே ஒரு விஷயம் உன்னோட கோவம் ஒண்டிதான் சேஞ்ச் ஆகல, இதை கேட்டால் அவனும் ரொம்பவே கோவமாயிருந்தான், ஹே என்னை பற்றி எவ்வளோ சொல்கிறேன், உன்னை பற்றி ஏதாச்சும் நான் சொல்லட்டா, நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நம்ம அப்பா கையில் போய் நீ ஒத்த காலில் நின்று கேட்டியா, இந்த மாதிரி நம்ம ஹருட்டோக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்னு, எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி உனக்கும் ஹருட்டோ மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுதானே, என்னது எனக்கு ஃபீலிங்ஸா, இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லைப்பா, இரு நான் அந்த ஃபீலிங்ஸை பற்றி சொல்லியே, அப்போனா நீ அதை பற்றி தான் நினச்சின்னு இருக்கியா, இதை கேட்டால் அவளும் இல்லை இல்லை இப்போ தான் நம்ம லவ்ஸ்க்கே புரியுது இவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் அவன் மேலே இருக்குன்னு, ஆமாம் இதை பற்றி உனக்கு யாரும் சொன்னா, அதுவா சொல்ல போனால் அங்கே இருக்க ரெண்டு சோல்ஜர் வந்து பேசினிருந்தாங்க, அதை நான் ஒட்டி கேட்டேன்னா அப்போ தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது, நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது வேர்ல்டு கல்டிவேஷன் அவங்க வந்து ஹார்டாக அங்கே யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட அத்தாரிட்டி இதானே, ஆமாம் இது வந்து உண்மைதான், அவங்க வந்து சர்ச் அஞ்சு லூசிஃபயர் அவங்கலேருந்து தான் அவங்க வந்திருக்காங்க, அங்கே ஒரு நியூ கல்ட்டர் இருக்கான் அவன் தான் அவனை டிஸ்கிரைப் பண்ணிட்டு நாதர் சர்ச் ஆஃப் மியூசிஃபயர் அப்படின்னு அவனை சொல்லிக்கிறான், சொல்ல போனால் அவங்க வந்து ஐடியாலஜியை நம்புகிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க டீமனை வேறு வர்ஷிப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த அகாடமி முழுக்க பரவி இருக்கு, அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க இந்த கிங்டமையே அழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் நிறைய கேசஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அரிஸ்டோகிராஃபும் அவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க, நீ சொல்கிறபடி பார்த்தா இது பின்னாடி எல்லா சோர்ஸுக்கும் காரணம் நம்ம அம்மா தான் நினைக்கிறேன், அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எதுக்கு இதெல்லாம் பண்ணோம், அதுவும் இல்லாமல் அவங்க கழுத்தில் ஏதோ ஒரு பெல்ட்டை வேற போட்டுன்னு இருக்காங்க, அதை யார் மாட்டினா, நான் வந்து நம்ம அம்மாவை க்ரூவில் பர்சன் நினச்சேன், அவங்க வந்து அதுக்கும் மேலே இருக்காங்க, இங்கே இருக்க மொத்த கிங்டம்க்கும் தெரியும் இந்த மாதிரி கிங் அண்ட் கோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு, இதையும் ஒரு அட்வான்டேஜாக வச்சு நம்ம சர்ச் ஆஃப் லூசிஃபர் இதையும் ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், நான் வந்து சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் நம்ம அம்மா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம அப்பாவை க்ரஷ் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஹேய் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம ஹருட்டோவால் தான் இந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன், இதை நினச்சி நீ என்ன செல்ஃபிஷன் நினச்சிக்காத, என்னது ஹருட்டோவா அவனால் என்ன பண்ண முடியும், நீ சொல்கிறதும் கரெக்டாக தான், ஏன்னா அவன் கையில் நிறையவே பவர் இருக்குது, அதனால என்னோட முழு நம்பிக்கையை அவன் மேலே தான் இருக்குது, அவன் கையில் எவ்வளோ பவர் இருக்குன்னா இங்கே இருக்க ஏரியாவை மொத்தமாக அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அவ்வளோ பவர் இருக்குது, ஹேய் நீ வந்து ரொம்பவே நிறைய யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஏரியாவில் ஓனர் ஒரு ஹீரோவும் வந்திருக்கான், அவன் தான் ஹீரோஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அவனை அவன் பிளாக் நைட்னு சொல்லிக்கிறான், நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே வந்து ஒரு டிராகன் அட்டாக் பண்ணலான்னு வச்சான், நம்ம பிளாக் நைட் வந்து அதை ஒரே போட போட்டு முடிச்சிட்டாரான், அதனால என் கையில் ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி அவன் கையிலேயே நம்ம உதவி கேட்கலாமா, இப்படி இவங்களும் சொல்லிருக்கும் போது பின்னாடியே அந்த குயினை வந்து இந்த குயினை பார்த்து நம்ம லூயிஸும் ரொம்பவே பயந்து போயிடுறான், இப்போ தான் அவங்களே சொல்கிறாங்க, என்னப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசினிருக்கீங்க, இன்னமும் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆமாம் உன்னை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உன்னை பார்க்க பார்க்க உன்னோட அழகும் ரொம்பவே அதிகமாகுது, ரொம்ப நன்றி மேம் நீங்கள் இப்படி சொன்னால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அவளும் அப்படியே அந்த கழுத்தில் மாட்டின்னு இருக்க அந்த செயினியும் பார்த்துன்னு இருக்கா, இதை பார்த்து நம்ம குயினும் கிட்ட போயிட்டு, ஹேய் நீ இப்போ வந்து என்னோட காலரை தானே பார்த்துட்டு இருந்த, இதை பார்த்தா உனக்கு ஃபன்னியாக தெரியுதா, நீயும் மற்றவங்கள மாதிரி தான் எனக்கு கிண்டல் இதெல்லாம் பார்க்கிறேன் ஏதோ நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போகிறீங்களாமே அங்கே அந்த மார்க்ரேவ்ஸோட பையன் வரானாமே அவன் வந்து அந்த ஸ்கூலில் தனியாக தான் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே அவன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் அவன் கையில் பிளாக் நைட்டை பற்றி நிறைய விஷயம் கேளுங்க ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்
அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நீ வந்து எப்பயுமே அவங்க கையில் சொல்கிறத இந்த மாதிரி நீ வந்து என்னோட பையனு. என்ன புரியுதா, நீ வந்து நான் சொல்கிறத பண்ணிவியா இல்லையா? இது கிட்ட நம்ம லவ்ஸும் கம்முன்னு இருக்கானா என்ன? என்ன கம்முன்னு இருக்க? நம்ம லவ்ஸும் பைபிள் ஸ்டார்ட் பண்ணுறான், இதனாலே அவனும் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். இதனாலே அந்த பையன் அவங்களே சிரிச்சுன்னு போகுது. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹருட்டோவும் அங்கே உட்காந்து கேம் விளாண்டு இருக்கான், இதை பார்த்து நம்ம சாலட்டும். என்ன ஹருட்டோண்ணா, நீங்கள் வந்து கேபிட்டலுக்கு போகலையா என்ன? ஆமாம், இது வந்து கரெக்டான டைம் தான் நினைக்கிறேன், அதனால நான் போகலான்னு இருக்கேன். இப்போ தான் நம்ம ஹருட்டோவே ஒரு விஷயம் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி அங்கே ஒரு டோரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதனால நான் அசால்ட்டாகவே அங்கே போயிட்டு வரலாம், இதனால தான் நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹருட்டோவும் அங்கே கிளம்பலான்னு பார்க்குறான், அப்போ தான் நம்ம ஃப்ளேவும் லார்டு ஹருட்டோ நானும் வரேன், தயவு செஞ்சு என்னையும் இட்டுன்னு போங்க, இருந்தாலும் நம்ம ஹருட்டோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட நம்ம ஃப்ளேவோ அங்கே அழுதுன்னு இருக்கான். இப்போ தான் நம்ம சார்லேட்டே சொல்கிறான், ஏ ஃப்ளே இதுக்கெல்லாம் அழுவக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே நிறைய டியூட்டிஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. ஹருட்டோண்ணா நீங்கள் வந்து போங்க, நாங்கள் வந்து இங்கே இருக்க டியூட்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதனாலே நம்ம ஹருட்டோவும் அந்த டோரை யூஸ் பண்ணி அந்த ஏரியாலேருந்து அந்த அகாடமிக்கும் வந்துடுறான். நம்ம லீசாவும் அங்கே பார்த்துட்டு என்ன இது, இதுதான் அந்த அகாடமியா என்ன, இங்கே ஃபுல்லாகவே காடாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஹருட்டோவே சொல்கிறான், இந்த மாதிரி இதுதான் ஒரு சேஃபான ஏரியா, ஏன்னா டோரை வந்து அந்த அகாடமி உள்ளே நம்மளால் வைக்க முடியாது, ஒரு ஹிடன் பிளேஸ் கிடைக்கவே இல்லை, ஹிடன் பிளேஸும் எனக்கு கிடைக்கலையா, அதனால தான் நான் இங்கே வந்து அந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இவங்களும் அங்கே நடந்து போகிறாங்க, இப்போ தான் அங்கே அந்த அகாடமியே தெரியுது. இவங்களும் அதை பார்த்துன்னு இருக்கும்போது அங்கேயே புல்லட் கட் வண்டியில் ஒரு மூணு நாலு பேர் வந்துன்னு இருக்காங்க, பின்னாடியே ஒரு புல்லும் தொத்தின்னு இருக்கேன். இதை பார்த்து நம்ம லீசாவும் அந்த புல்லு வந்து பசியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவங்கள வெறித்தனமாக தொத்தின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், இதை வந்து நான் நினச்சா இக்னோர் பண்ணலாம், இது வந்து நம்ம சார்லட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்னை கத்தினே இருப்பா, அதனால எங்கள வேற வழியும் இல்லை, இவங்களை காப்பாற்றி தான் நம்ம போல. இதனாலே அவனும் பிளாக் டைப் ஃபார்முக்கு வந்து அங்கே பந்து போகிறான். இப்போ தான் அந்த புல்லும் பயங்கரமாக தொத்தின்னு வருது. அந்த வண்டியும் ஸ்பீடாக போதா திடீர்னு பார்த்தா அதில் இருக்க ஒரு வீலும் கை நிற்குது. இதனால அங்கே இருக்க ஒரு பையனும் வில்லான்னு வருவான். நல்ல வேலை நம்ம ஹருட்டோவும் அந்த பேரியர் யூஸ் பண்ணி அவனை காப்பாற்றி விட்டுறான். இவன் வந்து அங்கே பேரியர் போட்டனால அவங்க அம்மாவும் அவனை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணே சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருங்க, நான் அந்த புல்லை பார்த்துக்கிறேன். இதையோ நம்ம ஹருட்டோ மேலேருந்து பார்த்துருந்தா இருக்கான், என்ன இந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது, அப்போனா இந்த பொண்ணே அந்த புல்லை பார்த்துக்கும். அந்த புல்லும் சம வேகமாக வந்து அந்த பொண்ணையை தூக்கி போட்டது. திரும்பவும் அது அட்டாக் பண்ணலான்னு வந்து இப்போ தான் நம்ம ஹருட்டோவும் அங்கே ஒரு கிக்கை விட்டு அந்த புல்லை மயக்க மாய்க்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணும், ஆமாம் நீங்கள் யார், உங்களோட பேர் என்ன, இதை தானே நான் கேட்கணும், இல்லை இல்லை இதை கேட்டால் தப்பாயிடும், உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் போல, நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு. ஆமாம் என்னை பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இதை தான் என்னை பார்த்தாலே சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை ரூடாக பேசலான்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க. அந்த பொண்ணுக்கும் கையில் அடிபட்டிருக்கா, இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் அவனோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பொண்ணையும் ஹீல் பண்ணிடுறான். அந்த பொண்ணும் கேட்குறான், இந்த மாதிரி நீ தான் என்னை ஹீல் பண்ணியா என்ன? ஆமாம் நான் தான் உன்னை ஹீல் பண்ணேன், ஆனால் நீ ஹீல் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இது நார்மல் மேஜிக்கே இல்லை. இப்போ தான் அந்த பொண்ணு காப்பாற்றினா அந்த குட்டி பையனை வரான், உங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? ஆமாம் நான் வந்து நல்லா இருக்கேன், ஏன்னா இவர் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு. இதை பார்த்த அந்த பையனும் அப்படியே நம்ம ஹருட்டோவே பார்த்துன்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த காஸ்ட்யூமில் நான் என்ன சஸ்பீஷியஸாக இருக்கேன் நான் என்ன. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த குட்டி பையனை சொல்கிறான், நீங்கள் வந்து ஆசம், நீங்கள் வந்து ஒரே போடல அந்த மாஸ்டரை தோக்கடிச்சிட்டிங்க, நீ வந்து எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா இதுதான் என்னோட வேலை, என்ன நாதா சிவா த ஜஸ்டிஸ் ஆஃப் ஹீரோ. ஆனால் இந்த என்ட்ரியை பார்த்தா பெரிய பசங்களுக்கு நார்மலாக தெரியும், ஆனால் சின்ன பசங்க ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க. இதனாலே நம்ம குட்டி பையனும், நீங்கள் வந்து ஆசம், நீங்கள் வந்து ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்த நம்ம ஹருட்டோவும், நீ வந்து சந்தோஷமா இருக்குன்னா அப்போ நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க காட்டு வண்டியும் இவனும் ரெடி பண்ணிடுறான். இதை பார்த்து இருக்க அந்த பொண்ணு கேட்கறான், இந்த மாதிரி உன்னோட மேஜிக்கல்ல எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் போலயே? ஆமா சரி செய்ய முடியும். ஆமா இது என்ன வண்டி? இதுவா? இதுதான் ஸ்டாட்ச் கோட். என்ன மாதிரி ஆளுங்களாலையும் இதை வந்து ஓட்ட முடியும், ஏன்னா யாருக்கு எல்லா காசு இல்லையோ அவங்க தான் இதெல்லாம் ஓட்டின்னு வருவாங்க. நீ வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்க, அப்பனா நான் வந்து உனக்கு பே பண்ண போலயே? இல்ல இல்ல நான் வந்து ஹீரோஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், நான் வந்து யாரு கையிலயும் காசு வாங்க மாட்டேன், ஏன்னா இதுதான் என்னோட வேலை, நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இல்ல இல்ல நான் வந்து கண்டிப்பாக உனக்கு பே பண்ணுவேன், உன்னை வந்து நெக்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது நான் கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். இவனும் அந்த புல்லை பார்த்துட்டு, இந்த புல்லை வந்து அதோட கூட்டத்தில் நான் விட்டாகணும், இதை பார்த்த அந்த பொண்ணு நீ வந்து ஆசமாக இருக்க, ஏன்னா இந்த புல்லை வந்து நீ அதோட கூட்டத்திலே விடலான்னு பார்க்குறேன். இல்லை இல்லை இது வந்து என்ன எதுவும் பண்ணல, அதுவும் இல்லாமல் நான் தான் இதை அடிச்சிருக்கேன், அதனால தான் இதை வந்து அதோட ஏரியாக்கிட்ட போய் விடலான்னு யோசிக்கிறேன். உன்ன மாதிரியே யோசிக்கிறாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் நீ வந்து இப்போ போகிறல, உன்னை நல்லா திரும்பவும் சந்திக்க முடியுமா? தெரியல, சந்திச்சா சந்திப்போம். நெக்ஸ்ட் இல்லை இவங்க ரெண்டு பேருமே அந்த புல்லுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. இதை சாப்பிட்டு அதுவும் அமைதியாக போயிடுது. இப்போ தான் நம்ம லீசாவே யோசிக்கிறா, அந்த பொண்ணு வந்து விசித்திரமாக இருந்தா, அதுவும் இல்லாமல் அவள் வித்தியாசமாக இருந்தா. ஹெய் அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறேன், நான் வந்து இங்கே அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேன், இந்த கேபிட்டலில் நான் கூடிய சீக்கிரத்தில் விட்டு போயாகணும், அதனாலேயே அவ்வளோ யாரு கூடயும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் அந்த அகாடமிக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒரு பெரிய கூட்டமே நின்று இருக்கு. இதை பார்த்து இவங்களும் இன்னது இது இவ்வளோ பெரிய கூட்டமா? அப்போ தான் அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைனில் வந்து நிற்கு, இதனாலேயே அவங்க அங்கே லைனில் போய் நிற்கிறாங்க. அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாகலாம் பேசுகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹருட்டோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் எப்படியும் என்ட்ரி போட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம ஹருட்டோவே அவனோட ரூமை பார்க்குறான். அது பார்த்தா
அவ்வளோ ஆசமா இருக்கு. இந்த சைடு நம்ம லிசாவும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கும் ரூம் தந்திருக்காங்க, அதாவது எல்லா அட்டண்டன்ட்க்கும் தனித்தனி ரூம் தந்திருக்காங்க, வாங்க ஹருட்டோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இல்ல இல்ல நான் வந்து ரொம்பவே டயர்டா இருக்கேன், அதுவும் இல்லாம நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம், ஏன்னா நான் வந்து ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், அதுவும் இல்லாம என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போனோம் இப்படின்னு அவனும் அங்க டோரை போட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனோடனே நம்ம சார்லட்டும் கேட்கலாம், ஹருட்டா நான் எப்படி இருந்துச்சு அந்த கேபிட்டல், அட போங்கப்பா நீங்களும் உங்க கேபிட்டலும் இப்படின்னு அவனும் அந்த பெட்ல போய் பாத்துக்கிறான். ஏ ஃப்ளே எனக்கு வந்து ரொம்பவே பசி எடுக்குது, உன்னால ஏதாச்சும் எனக்கு செஞ்சு தர முடியுமா, இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும் அது என்னால கண்டிப்பா முடியும், அதை நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவளும் செய்ய போறா. இப்பதான் நம்ம சார்லட்ட சொல்றான், இந்த மாதிரி நம்ம கேபிட்டல்ல இருக்க ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிடலாம்ல, இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும் நம்ம வந்து அங்கெல்லாம் போக தேவையில்ல, நம்ம ஹருட்டோக்கு நானே நல்ல சாப்பாடு இங்க செஞ்சு தரேன். ஏ ஃப்ளே நான் அப்படி சொல்ல இங்க வா இப்படின்னு அவளும் காதல எதை சொல்றா. இதை கேட்ட நம்ம ஆமா லாடா ஹருட்டோ, நம்ம வந்து அப்பப்போ கேபிட்டல்ல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டாகணும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், என்னது நம்ம சார்லட் வந்து நம்ம ஃப்ளேவோட மைண்டையே மாத்திட்டாளா, இதனாலேயே இவங்களுக்கு வேற வழியும் இல்லை, இதனாலேயே அந்த டோரை யூஸ் பண்ணி இவங்களும் கேபிட்டல்ல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் அங்க இருக்க டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க, இவங்களும் சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு மேப் எடுத்து நம்ம சார்லட்டும் மேல வைக்கிறா. இதை பார்த்தா அவனு கேட்கறான், இப்ப எதுக்கு மேப்பு, அதுவா இந்த கேபிட்டலோட ஜியோகிராபியை பத்தி நான் கண்டுபிடிக்க போறேன், ஏ ஃப்ளே நீ சவுத்த பாரு, ஏ லீசா நீ வந்து வெஸ்ட போய் பாரு, நானும் ஹருட்டானாவும் நாங்க ஈஸ்டுக்கு போலான்னு இருக்கோம், என்னது அப்பனா நீ இங்க விளையாட வரலையா, இல்ல இல்ல நான் வந்து விளையாடவும் செய்வேன், அதுக்கு முன்னாடி நான் இதோட ஜியோகிராபியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எனிமியோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இதனாலே நம்ம ஃப்ளே அண்ட் லீசா இவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம சார்லட்டும் இப்பதான் சொல்றா, இது வந்து ஒரு டேட்டு, இதை கேட்ட நம்ம ஹருட்டவும் யோசிக்கிறான், என்னது இவளுக்கு டேட்டை பத்திலாம் தெரியுமா, கண்டிப்பா இதெல்லாம் அனிமே பார்த்துதான் அவள் தெரிஞ்சிருப்பா, ஆனா இதுக்கு மீனிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்கு, ஆனா இங்க இருக்க எல்லாருமே எங்க ரெண்டு பேரை பார்த்தா நாங்க சிப்ளிங்னு கண்டுபிடிக்க முடியாது, இருந்தாலும் நம்ம சார்லட்டே என் கையில சொல்லியிருக்கா, அதனால நான் என்னோட தங்கச்சியோட ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க டேட்டிங்க்கு போறாங்க. இவங்களும் அங்க இருக்க நிறைய ஏரியாக்கு போய் சுத்தி பாக்குறாங்க. நம்ம சார்லட்டும் அங்க இருக்க கடையில போய் அங்க இருக்க ஜுவல்லரியும் எடுத்து பாக்குறா, இதுவும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதை பார்த்து நம்ம ஹருட்டும் அந்த ஷாப் ஓனர் கையில சொல்றான், இந்த மாதிரி இந்த ஜுவல்லரிய பேக் பண்றேன், ஏன்னா நான் இதை வாங்குறேன், என்னது நீங்க வாங்குறீங்களா, ரொம்ப நன்றி. இப்படியே இவங்களும் நிறைய ஏரியாக்கு சுத்தி பார்த்து அங்க ஈவினிங்கே ஆயிடுது. நம்ம சார்லட்டும் அங்க ஓடி போயின்னு இருக்கான், திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க மேல அவ இச்சிடறா, பார்த்தா அதே பொண்ணுதான், உடனே அவளை சொல்றா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, இதை கேட்ட அந்த பொண்ணும் இல்ல இல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நான் அவசரமா அந்த சைடு போயிருந்தேன், உனக்கு எதுவும் அவளை நான் என்னன்னு அவசரத்துல இருந்ததுனால என்ன மன்னிச்சிருக்கேன். இந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹருட்டாவும் அவனோட தலையை திருப்பிக்கிறான். இப்பதான் அந்த பொண்ணு கேட்கறா, ஏய் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா என்ன, ஏன்னா உன்னோட மானா வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தனை சந்திச்சேன், அவனோட மானா மாதிரியே இருக்கு, இதை கேட்ட நம்ம ஹருட்டாவும் என்னது என்னோட மானாவை பார்த்து நீ அப்படி சொல்றியா, என்னோட மானா லெவல் வெறும் ரெண்டு தான், என்னது வெறும் ரெண்டு தானா, ஆமா வெறும் ரெண்டு தான், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், ஓ அப்பனா சரி என்னை வந்து மன்னிச்சிரு, ஏன்னா நான் ஒரு லாங் ட்ரிப்லேருந்து வந்திருக்கேன், நான் அதனால்தான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் இங்கேருந்து சீக்கிரமாக போய் ஆகணும், ஏன்னா எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்காக இன்டர்வியூ இருக்குது, இப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. இதை பார்த்த நம்ம சார்லட்டா சொல்கிறா, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து வியர்டாக இருக்குது, என்னால் இதை வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இதை கேட்ட நம்ம ஹருட்டும் யோசிக்கிறான், இதே தான் நம்ம லீசாவும் சொன்னான், எனக்கு தெரிஞ்சு லீசா அண்ட் சார்லட் இந்த மாதிரி ஹை லெவல் மானால இருக்கவங்களால தான் இதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், சரி அதெல்லாம் எதுக்கு நான் இதெல்லாம் யோசிச்சு தலைவலியை உண்டாக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, அதுவும் இல்லாமல் நாளிலேருந்து என்ட்ரன்ஸ் சாரமோனி எனக்கு நடக்க போகுது, அது நல்ல நாளைக்கும் அது கத்தனாலும் நான் வந்து ரூம்லயே இருக்கலாம்னு இருக்கேன், எதுவுமே பண்ணாம இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மத்த எபிசோட்லாம் வேணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோட் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த எபிசோட் எப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்படி நீங்க சைட்ல வர அனிமே பாக்கலன்னு சொன்னீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது இசக்கை அனிமே, அதுவும் இல்லாம ஒரு நல்ல அனிமே, அப்படி நீங்க பார்த்துடா ஓகே, அப்படி நீங்க பாக்கலன்னா ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிடறேன், உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன், அது வரைக்கும் சாயனரா.